உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. என்னாச்சு, நான் உங்க நவீன். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகர் சூர்யாவில் தான் ஆரம்பிச்சிடுறேன். நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவையும் தாண்டி இல்லாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் வாலண்டியர் கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அகரம் ஃபவுண்டேஷனோட இதை பற்றி பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ சினிமாவையும் தாண்டி இதே மாதிரியே ஒவ்வொரு பிரபலமும் எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரபலங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸும் இல்லாத மக்களுக்கு உதவி பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் பேசிக்காகவே எல்லாருக்குள்ளையும் வந்துடும். ஸோ சூர்யாவுடைய இந்த ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தாங்க இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய சிந்துபாத் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த விஜய் சேதுபதியோட இந்த சிந்துபாத் படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பையனும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 நிமிஷம் சிங்கிள் டேக்லேயே முடிச்சிருக்காராமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு யாருக்குமே நோட்டீஸ் பண்ணாமல் ரெகனைஸ் பண்ணாமே இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும், அவருடைய ஆக்டிங் ஸ்கில் அவங்கள்ட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அதை நாங்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் 9.5 நிமிஷம் அன்கட்டாக நடிக்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியவர்களுடைய எந்த அளவுக்கு அவருக்கு ஆக்டிங்கில் வெறித்தனமாக இருக்குது அப்படின்றத இந்த நான் ஸ்டாப் ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணிடும். ஸோ சிந்துபாத் படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பாசிட்டிவான ரிவ்யூஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்லா ஷைன் பண்ணும் அப்படின்றத நாங்கள் எங்கள் டீம் சார்பாக சொல்லிடுறோம். ஸோ மூணாவதாக எந்த படத்துக்கான அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆடை அப்படின்னு அமலா பாலுடைய ஒரு படம். ஸோ ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரொம்பவே சர்ச்சைகளுக்கு நடுவில் இருக்குதான் இந்த ஆடை அப்படின்ற ஒரு படம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமலா பாலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நியூடாக அந்த டீசரில் இருந்தது தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். July 19th இந்த ஆடை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படத்தில் என்ன மாதிரியான சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ டீசரை வச்சு பார்க்கும்போது உமன் அப்யூஸ் சம்மந்தப்பட்டதா இல்லை ஒரு உமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமை எப்படி தப்பாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றாங்க அப்படின்ற சம்மந்தப்பட்டதா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆடை படம் July 19th ரிலீஸ் ஆகுது அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் படத்துடைய ஒரு அப்டேட் தான். ஸோ பிகில் அப்படின்ற தளபதி விஜய் அவர்கள் இப்போ அட்லி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆனிச்சு டைட்டிலோட சேர்த்து. ஸோ இந்த பிகில் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படம் வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன புகைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை இந்த படத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ஐடி கார்டு தாங்க. ஸோ அந்த ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டீமுடைய ஒரு கோச் அப்படின்ற ஹெட் கோச் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தமிழ்நாடு உமன்ஸ் டீமுடைய ஹெட் கோச் மைக்கேல் அப்படின்ற மாதிரி அந்த ஐடி கார்டில் பதிவிடப்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த இது வந்தப்போ ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு டீம் கேப்டனாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹெட் கோச் அப்படின்னு இருக்கு, அதுவும் உமன்ஸ் ஃபுட்பாலுக்கு இருக்கு. ஸோ என்னடா அது கதை, என்னடா அது கேரக்டர் அப்படின்னு எல்லாருக்குள்ளையுமே ஒரு குழப்பம் எழுந்திருக்கு. ஸோ அட்லி கதை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்தெந்த விஜய் எந்தெந்த மாதிரி அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ அட்லிக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னா என்ன இப்படி சிம்பிளாக கேரக்டர் ரீவில் பண்ணிட்டாங்களே, ஃபர்ஸ்ட் லுக்கில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையை பிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படா படத்தை பார்ப்பீங்க, எப்படா அந்த சஸ்பென்ஸ்லாம் ரீவில் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி ஒரு வெறித்தனம் இந்த பிகில் படத்தை நோக்கி வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த பிகில் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக தாங்க இருக்கு. அடுத்து தலை படத்தில் வந்து ஒரு அப்டேட் தான். ஸோ தலைஃபீனாகி இந்த நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படத்தை நம்ம ஹெச் நோத் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. August 10th ரிலீஸ் ஆகுதா இல்லை ப்ரீபோன் ஆகி August 1st ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னுமே ரசிகர்களுக்கு மத்தியில் இருக்க ஒரு ஆசிலேஷன் தான். பட் படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா August 10th மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. August 1st ப்ரீபோன் ஆகிறத பற்றி படக்குழுவினர் எந்த ஒரு டாக்குமே எடுக்கல அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த தலைஃபீனை நேர்கொண்ட பார்வை முடிச்சுட்டு அடுத்து தலை 16 பார்த்தீங்கன்னா நம்ம தலை அவர்கள் நம்ம ஹெச் நோத் கூட தான் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட், ஒரு செம்ம ஆக்ஷன் த்ரில்லராக நம்ம தலையுடைய அந்த ஸ்டன்ட் ரேசிங்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காராமா. ஸோ இந்த படத்துடைய மேக்ஸிமம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெச் நோத் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனை நம்ம தலை அஜித் நடிச்ச விவேகம் படமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்ஷன் பல்கேரியாவில் தான் ஷூட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதை கரெக்ட் பண்ணிச்சு. ஸோ பல்கேரியா அந்த ஷார்ட்ஸ்லாம் விவேகம் படத்தில். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் அவர்கள் பல்கேரியா போறாரு இந்த படத்துக்காக அப்படின்னும் போது இந்த தலை 60 படம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு
அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ கடாரம் கொண்டான் அப்படின்னு ஒரு படம் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இப்போ ராஜேஷ் டைரக்ஷன் தான் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம சியான் விக்ரம் அவர்கள் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத படக்குழுவினர் அஃபீஷியலாக ஒரு புகைப்படத்தோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கடாரம் கொண்டான் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் படக்குழுவினர் திட்டவட்டமாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழன் விஜய் சேதுபதியோட ஒரு அப்டேட் தாங்க. ஸோ சங்கத்தமிழன் அப்படின்ற ஒரு படத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டியூவல் ஆக்டர் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 27-28 படம் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் நடிச்சதே இல்லை. ஸோ இந்த சங்கத்தமிழன் அப்படின்ற ஒரு படத்தில் தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருக்காங்களா படக்குழுவினர். ஸோ இதனால தாங்க இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சுவாரஸ்யமான அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி டெய்லியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நவீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.